சார், இப்போ வந்து கேரளாவில் வந்து இப்போ இயக்குனர் மாரியும் தயாரிப்பாளர் மாரி தான் இது பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லிட்டு இப்போ பாலியல் புகார்லாம் வருது, நடிகை நடிகைகள் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு இயக்குனராக இருக்கீங்க. இல்லை, அது வந்து உண்மையிலேயே அது வந்து உண்மையாக இருக்க பட்சத்தில் ஒரு மிகவும் கண்டிக்கணும். இப்போ சும்மா நம்ம வந்து ஒரு ஒருத்த மேலே பழி சுமத்துனாலும் இருக்கலாம், உண்மையில் அவர் தவறு பண்ணியிருக்கலாம். அவர் தவறு பண்ணியிருக்க பட்சத்தில் அவருக்கு ஒரு கண்டனம் தெரிவித்தோம் அப்படிங்கிற கோயில் கடந்து போயிடக்கூடாது. அவங்க உண்மையிலே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரி விட்டு விலக்கி வைக்கணும். ஒரு ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட 3 வருஷமாவது ஒரு நடிகராக இருந்தால் அவர் நடிக்காமல் பண்ணணும், இயக்குனர் இருந்தால் அவர் இயக்க விடாமல் பண்ணணும், தயாரிப்பாளர் இருந்தால் அவர் வந்து பட தயாரிப்பே 3 வருஷம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுட்டிங்கன்னா தான் அடுத்த டைரக்டரோ நடிகரோ தயாரிப்பாளரோ ஒரு பயப்படுவாங்க. சும்மா பத்திரிகை பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல வருதா, அடுத்த மாதம் வேறு ஒரு செய்தி வரும், அது பரவாயில்ல போயிடும், இது மறந்து போயிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு பரபரப்புக்காகவும் ஒரு செய்திக்காகவும் அப்போதைக்கு சொல்லி அப்போதைக்கு ஒரு மன்னிச்சு விட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் இது இந்த இதுக்கு ஒரு தீர்வே வராது. தீர்வுங்கிறது இன்றைக்கி வந்து இது காவல்துறையோ நீதிமன்றமோ தொண்டர் வழங்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஆதாரம் கேட்பாங்க நீதிமன்றம் போனால், கையை பிடிச்சான்னு சொல்கிறேன், எங்கே பிடிச்சா எங்கே பிடிச்ச ஆதாரம் இருக்கான்னு கேட்பாங்க. கையை பிடிச்சதுக்கு கையை பிடிச்சவனும் பிடிக்கப்பட்டவனு தான் ஆதாரம். இங்கே எப்படி ஆதாரம், அவள் ஆதாரம் இல்லை பட்சத்துக்கு எப்படி நீதிமன்றம் தண்டனை கொடுக்கும்? அது இது இது இதுக்கு வந்து காவல்துறை இதெல்லாம் கொஞ்சம் சரியாக வராது. என்னோடய கணிப்பு ஏதாவது ஒரு 1-2 தண்டனை கொடுக்கலாம் தவிர மேக்ஸிமம் வராது. இதுக்கு வந்து நடிகர் சங்கம், தயாரிப்பு சங்கம், இயக்குனர் சங்கம் உங்களை இருக்காங்க, இவங்க ஸ்டெப் எடுக்கணும். அவங்களுக்கு தெரியும், கேட்கும்போதே பண்ணியிருப்பான் பண்ணலங்களை தெரியும். அப்போ அவங்க தான் இந்த சங்கங்கள் வந்து ஒரு இது கடுமையாக இருக்கணும். நீங்கள் இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் நீதிமன்றம் போகிறலாம் ரெஸ்ட்டு. இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த பாலியல் தொல்லை அப்படிங்கும்போது தயவு செய்து சொல்கிறேன், இது வரைக்கும் விட்டுருங்க. இதுக்கப்புறம் ஒரு நடிகைக்கு இல்லை யாருக்கோ ஒரு பாலியல் தொல்லை நீங்கள் பண்ணால் தசு மறுநாளே போய் நேற்று பண்ணால் அப்படின்னு போய் ஒரு உங்கள் நீங்கள் நடிகையா நடிகை சங்கம் போர் கொடுங்க. இல்லை உடனே முடிஞ்சால் ஆதார் இருந்தால் காவலத்தில் போர் பண்ணுங்க. அப்போ தான் இதுக்கான இது கிடைக்கும். நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணார், 8 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாருங்கும்போது அது வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு ஒரு கதையாக தான் கேட்பாங்க தவிர அதில் ஒரு வேதனை கேட்க மாட்டாங்க. நேற்று என்னை பிடிச்சி கை பிடிச்சிட்டாரு, ரேப்பிடிக்க கற்பழிக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லுங்கள். அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அந்த சூடு இருக்குல்ல, அந்த சூடோட தான் மக்களோட உணர்வும் வரும். காவல்துறைக்கும் அந்த உடனே ஸ்டெப் எடுப்பாங்க. எப்போ நடந்த கதைக்கு பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிறேன் அதுக்காக எப்போ நடந்த கதையினால தப்பு இல்லைங்கிறத கேட்கக்கூடாது. எப்போ நடந்தாலும் தப்பு தான், ஆனால் எப்போ சொல்லணும் ஒன்று இருக்குது. காலங்களும் சொல்லும்போது எல்லாமே காலாவதி ஆகி போயிடும். இன்னொன்று, இன்றைக்கி வந்து நிறைய இன்றைக்கி நடிகர்களாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், இயக்குனர் இருக்கட்டும், நிறைய பேர் இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க. எதுக்கு குரல் கொடுக்குறாங்க? அப்போ ஒரு நடிகைக்கு பாலியல் தொல்லை, ஒரு நடிகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்க இப்படி இருந்த பட்சத்தில் இன்றைக்கி வந்து நிறைய நடிகைகள் கொந்தளிக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்கது, நான் ரொம்ப வரவேற்கிறேன். ஒரு எங்கேயோ நடிகைக்கு வரும்போது கொந்தளிக்கிறீங்களா? ரொம்ப வரவேற்கிறேன். அதே மாதிரி நடிகைகள் மட்டும் பெண்கள் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களும் சகோதரிகள் தான். தமிழ் எந்த எங்கே ஒரு ஒரு பெண்ணுக்கு இது ஏற்பட்டாலும் இதே குரல் இதே நடிகைகளும் நடிகர்களும் இயக்குநர்களும் குரல் கொடுக்கணும். அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேருது. ஏன்னா பிரபலங்களை இப்போ ராதியாக சொல்லிட்டாங்கன்னு தான் போய் பரபரப்பு ஆகுது. இது யாரோ ஒரு பெண்மணி வேணாங்கன்னா அது சில கடந்து போயிடுறாங்க, அந்த நியூஸே கடந்து போடுறாங்க. நீ யாரோ தஞ்சாவூரில் சுந்தரின்னு பேசினா வச்சிங்களேன், அது 2026 வந்து அரசியல் களத்தில் குதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு, இளைஞர்கள்லாம் வரவேற்கிறாங்க. அரசியலில் குதிச்சு அரசியல் குதிக்கிறாங்க, அது ஒரு குளமோ ஆறோ நதியோ தானே குதிக்கிறாங்க. அப்போ அதில் குதிக்கிறது மட்டும் இல்லை, அதில் நீச்சல் அடித்து கரையை கடக்கணும். குதிக்கிறது ஈஸி, குதிச்சிட்டாரு இது இப்போ அது எதிர்நீச்சலாக இருக்கலாம், இல்லை ஆள் கடலாக இருக்கலாம், சுழலாக இருக்கலாம். நீங்கள் நீச்சல் அடிக்கும்போது அது எதுவும் கொஞ்சம் சுழல் வரலாம், புயல் வரலாம், அது எது நீச்சல் அடிக்கலாம். இது இதுக்கப்புறம் தான் விஜய் சார் இருக்கு, சோதனை இருக்குது. இதுக்கப்புறம் அவரை பயணத்தை முட்டுக்கட்ட போகிறதுக்கு நிறைய அரசியல்லாம் அந்த வேலையெல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் உஷாராக இருக்கணும், உங்கள் திறமை வந்து இதுக்கப்புறம் தான் நிரூபிக்கப்படணும். அரசியல் குதிக்கிறதுக்கு உங்களுடைய சினிமா புகழ் அஸ்திவாரம். இன்றைக்கி கொடுக்கணும் ரசிகர் இருக்காங்க, அந்த ரசிகரை நம்பி தான் நீங்கள் இன்றைக்கி விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இது வந்து அஸ்திவாரம் தான். நீ பில்டிங் கட்டுறதுக்கு வந்து பொதுமக்களோட நம்பிக்கையை பெறணும். ஆமாம், அது நீ இதுக்கப்புறம் தான் உங்களுடைய உங்களுடைய பயணம் எப்படி, உங்களுடைய போராட்டங்கள் எதுக்கான போராட்டங்கள் இருக்குது, உங்களை நீ எப்படி எதை பற்றி பேசுகிறீங்க, அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கு எதிராக பேசுகிறீங்களா, ஒரு ஆட்சியாளர்களை தவறு செஞ்சால் துரிஞ்சு நீங்களே தட்டி கேட்குறீங்களா, இதெல்லாம் மக்கள் கவனிப்பாங்க. அதை விஜய் சார் செய்யணும் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? வெற்றி வாய்ப்பு இருக்குது அவருக்கு. அவருக்கு உங்களுக்கு இன்றைக்கி வந்து ஒரு சீமான் போன்றவர்களோ இல்லை பிஜேபி அண்ணாமலை போன்றவர்களோ
நிறைய மக்களை சந்தித்து பேசி 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 தான் இன்றைக்கி ஓட்டு வங்கியை கூட்டியிருக்காங்க. இன்றைக்கி சீமான் சாருக்கு மூணு பர்சன்ட் 4% வந்திருக்கும். பிஜேபிக்கு இன்றைக்கி ஒரு 8% மேலே வந்திருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா, இவங்களாம் நிறைய பேசுகிறாங்க மீடியாக்களை போகிற மாதிரி, மீடியாக்களை பேசி பேசி மக்களுடைய இதை நம்பிக்கை பெற்று தான் வளர்த்துருக்காங்க. விஜய் சாருக்கு அப்படி இல்லை, ஒரு ட்விட்டர் போதும், ஒரு அறிக்கை போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10% ஓட்டு இன்றைக்கே அவருக்கு இருக்கும். அதனால் ஆல்ரெடி இப்போ சீமான் அண்ணாமலை போன்றவர்கள் கஷ்டப்பட்டு இப்போ 10 வருஷமாக வளர்த்ததை இவர் 10 மாதத்தில் அதை அந்த ஓட்டு வங்கி வச்சுருக்கார். ஆமாம், இது ஆட்சி அமைக்கிறதுங்கிறது இது பத்தாது, அதுக்கப்புறம் மக்கள் நம்பிக்கை பண்ணுறதாங்க. ஓகே, தேங்க்யூ.